பிரேசலார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாய பவுல் ரோம திருச்சபை மக்களுக்கு எழுதும்போது மூன்று காரியங்களை முன்வைத்து ஒன்றாம் அதிகாரத்தில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம். முதல் அதிகாரத்தில் 24வது வசனம், இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு ஒப்பு கொடுத்தாராம். அவர் சொல்லுகிறார், பவுல் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? புறஜாதி மக்களை குறித்து, தேவனை விசுவாசியாத தேவ பிள்ளையை குறித்து அவர் என்ன சொல்கிறார்? இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே அவர்களை அசுத்தத்திற்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று என்ன செய்கிறார் பவுல் சொல்கிறார். எதை சொல்கிறார்? தேவனை இருதயத்திலே விசுவாசிக்காத தேவனுடைய பிள்ளைகளுக்கு, புறஜாதியாருடைய முறைமையின்படி வாழுகிறவர்களுக்கு சொல்கிறார். 26வது வசனத்தில் வாசிக்கும் போது, இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இச்சை ரோகம், ரோகம் என்றால் வியாதி, எப்படிப்பட்டதுக்கு என்ன செய்தார் தேவன் ஒப்பு கொடுத்தார். யாரே? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியாத, தேவனை நம்பாத, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படியாத, அடங்காதவர்களை இந்த வார்த்தைக்கு என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் சொல்லுகிறார். 28வது வசனத்தில் சொல்லும் போது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால், அவர்களுக்கு மனம் இல்லாதபடியால், தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எதனால? இவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அதன்படிக்கு நடக்க மனம் இல்லாம, ஆண்டவரை அறியக்கூடிய அறிவு இல்லாம, அவர்களுடைய மனம் போல வாழ, தங்களுடைய இச்சையின் போல வாழ, தங்களுடைய விருப்பத்தின்படி வாழ கர்த்தர் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று யார் சொல்லுகிறார்? பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி மூன்று காரியங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியாமல், ஊழியக்காரர்களுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல், சுவிசேஷகருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல், தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல், மேய்ப்பருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் ஓடுகிற, வேத வசனத்தை மதிக்காமல், ஊழியக்காரனை மதிக்காமல், பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அடங்காமல், கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களை இப்படிப்பட்ட காரியத்திற்கு என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் தெளிவாக எடுத்து சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து வெளியே வருவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய சத்தியத்தின்படி என்ன செய்வோம் நடந்து, தேவனுடைய வார்த்தையின் பிரமாணங்களை என்ன செய்வோம் நிறைவேற்றுவோம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். கர்த்தர் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென்.